வணக்கம் மின்னம் நேர்களுக்கு. நேற்று பதிவு ஏற்றினதுக்கு அப்புறம் எனக்கு வந்த மின்னஞ்சல்கள், அப்புறம் தொலைபேசி அழைப்புகள் எல்லாம் நிறையா இருந்துகிட்டு இருந்தது. அதில் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் நம்ம இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த அழைப்புகள், அதில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம். ஒரு அழைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, விடிய காலையில் அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பழைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துலேருந்து ஒரு கிராமம், அந்த கிராமத்துலேருந்து ஒரு சாதாரணமான ஒரு விவசாய குடும்பம், அந்த குடும்பத்தில் பிறந்து படித்துட்டு அதற்கு பிறகு இப்போ அவர் பணியாற்ற இடம் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு நெவாடா அந்த பகுதியில் அவர் வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் என்னை தொலைபேசியில் அழைச்சி இந்த மாதிரி நம்ம நான் ஸ்டேட் தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்துலேருந்து இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது தான் வந்து தெரியுது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அவர் இப்போ அமெரிக்காவில் போய் எத்தனை வருஷம் ஆச்சு, 10 வருஷம் கிட்டத்தட்ட ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். வந்து பார்க்கும்பொழுது வந்து எவ்வளோ பெரிய வேலைகள்லாம் அங்கே நடந்திருக்குது, இவ்வளோ பேர் இல்லை என்ன மாதிரி ஆட்கள் வந்து இங்கே அங்கே மாதிரி அங்கே படிச்சுட்டு இது வழியாக இங்கே வரைக்கும் வர்றது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சாமானியமாக நடக்கக்கூடிய விஷயமா, அதற்கு வந்து அதற்கு அடித்தளம் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த அமைப்புகள் எவ்வளோ வேலை செஞ்சுருக்குது, அந்த அமைப்புகள்லாம் வந்து இன்டாக்டாக இருக்குமா, அது இன்னும் வலிமை பெறுமா அல்லது வீழ்ந்துருமா அப்படிங்கிற கவலையை வந்து ரொம்ப நேரம் பேசி என்னோட பகிர்ந்துக்கிட்டார். அவரோட பேசிட்டு அதெல்லாம் இன்னும் அவ்வளோ அதற்கான போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் அது வந்து அவ்வளோ நம்ம நினைக்கிற மாதிரி என்னென்னா அவ்வளோ சுலபமாக அதை வந்து நம்ம வென்றெடுக்க முடியாது, ஏன்னா இந்த போராட்டங்கள் வந்து எப்பயும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதனால் மனசு தளர விட வேண்டாம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அதற்கு பிறகு ஒரு 11 மணி போல் வேறு ஒரு தம்பி, அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தென்னார்காடு மாவட்டத்துலேருந்து படிச்சுட்டு இப்போ வந்து தாய்வானில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பல்கலைக்கழகம், தேசிய பல்கலைக்கழகத்தில் அவர் வந்து ஆய்வு பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்னை தொலைபேசியில் அழைச்சி இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் பேசினார். என்கிட்ட என்ன பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு, இப்போ கல்வியை வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு, அது இயங்கின விதம், அதில் நிறைய குறைபாடுகள்லாம் இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னால், இது இல்லாமல் இருந்திருந்தால் இப்போ எங்களை போன்ற என்னை போன்ற மாணவர்கள் வந்து கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்திருக்க முடியாது. இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு உயர்கல்வி, உலகத்தரம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி ஒரு உயர்கல்வி அப்படிங்கிறத வந்து நினச்சே பார்க்க முடியாது. அது வாய்ச்சதுக்கு முக்கியமான காரணம், அது வந்து நடந்ததுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஏற்படுத்தப்பட்ட பல அமைப்புகள் தான், கல்வி, கல்வியில் இடஒதுக்கீடு, அப்புறம் அதுக்கு ஊக்கத்தொகை, அப்புறம் அதற்கான மாணவர்கள் தங்குறதுக்கு விடுதிகள், அவர்களுக்கு வந்து பாட புஸ்தகம் வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் வழிவகை செய்யப்பட்டு அதில் நிறைய குறைபாடுகள் இருக்கும், போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம், தரம் இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் இருந்தாலும் கூட அதை தாண்டி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது அப்படிங்கிறது தான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் அங்கே வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவரும் இதே மாதிரி கவலையை தெரிவித்தார். என்ன கவலை தெரிவித்தார்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இடஒதுக்கீடு பற்றி இப்போ 2-3 நாளாக பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு, ஆனால் இந்த இடஒதுக்கீடை வந்து நிராகரிப்பதன் மூலமாக அல்லது வந்து நடைபெறாமல் பார்த்துக்கொள்வதன் மூலமாக, அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி தான், அது மாதிரி மூலமாக என்னை போன்றவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு வருமா, இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் வருமா, அதுக்கு என்ன செய்யறது, அது எப்படி நம்ம உறுதிப்படுத்துறது, அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னால் வந்து இது வந்து வெறும் ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயங்கள் மட்டும் இல்லை, டெக்னிக்கலாகவும் அது நடந்துகிட்டு இருக்கணும், அதே சமயத்தில் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்குண்டான சூழல், அரசியல் சமூக சூழல் இருக்குல்ல, அது வந்து தொடர்ந்து உயிர்ப்போடு இருந்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வந்து நம்மளால் அதை வந்து தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியும், அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அதை தக்க வச்சுக்கிறதுங்கிறது அவ்வளோ சாமானியம் இல்லை அப்படிங்கிறதையே அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்களும் நம்பிக்கையெல்லாம் இழந்துடாதீங்க, அங்கேருந்து என்னென்ன செய்ய முடியுமோ அப்படிங்கிறது இதை நோக்கிய பயணத்துக்கு அதெல்லாம் நீங்கள் செய்யலாம், அதுக்கு உண்டான பங்களிப்புகளுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும்போது அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவர்கிட்டையும் சொன்னேன். அதுக்கு பிறகு நேற்று இரவு வந்து வேற ஒரு விஷயமாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து என்னை தொலைபேசியில் அழைச்சி ஒரு ரொம்ப நேரம் அவர் ஒரு மணி நேரம் நேர்முகம் அவர் என்கிட்ட கேட்டார். எதை பற்றி கேட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு
பத்திரிகை துறை, ஊடகம், அதெல்லாம் வந்து இங்கே வந்து தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்கள் மாதிரி இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. இதில் வந்து பலதரப்பட்ட ஆட்களும் இருக்கீங்க. அது நீங்கள் வந்து ஊடகத்தில் வந்து நீங்கள் நேரடியான ஊடகவியலாளர் இல்லாட்டியும் கூட ஊடகத்தில் வந்து விவாதங்களில் பங்கெடுத்துக்கிறது, கட்டுரைகள் எழுதுறது, அட ஊடகவியலாளரோட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். அதனால் அங்கே என்ன நடந்திருக்கு, எப்படி அந்த மாற்றங்கள் வந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா, எங்கே எங்கே இருக்கவங்களுக்குலாம் புரியல அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து ஒரு கடந்த 50-60 வருடங்களாக தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி பல மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு அடிப்படையான ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கல்வி அப்படிங்கிறது வந்து ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்குது, மக்கள் வந்து பல பேருக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குது. அதை வந்து எப்படி வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீ வந்து நீ வா அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஏற்பாடாக, சட்டபூர்வமான ஒரு ஏற்பாடாக பண்ணி அதன் வழியாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பலதரப்பட்ட மக்கள் அவர்கள் வந்து சமுதாயத்தினுடைய பல அடுக்குகளில் கீழே இருக்கவங்கள்லேருந்து அடுத்திருக்கவங்கன்னு எல்லாருக்கும் வந்து அதில் வந்து வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அதற்கான வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து அதற்கு அதை ரிஃபைன் பண்ணுறது, அதை வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ யாரெல்லாம் வந்து அதிலேருந்து அதில் வந்து கவர் பண்ணப்படாமல் போகிறார்களோ அவர்களை பார்த்து கவனித்து அவர்களை உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதனுடைய விளைவு தான் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து இந்த வளர்ச்சி, இந்த பலன் அப்படிங்கிறது எல்லாரையும் போய் சேர்கிறதுக்கு உண்டான ஆரம்பம். அதாவது வந்து இந்த ப்ரோக்ராம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் வேலைவாய்ப்புக்கு உண்டான ஒரு ப்ரோக்ராமாக இல்லாமல், இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து ஒரு எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க இங்கே இருக்கிறவங்க, அதன் விளைவு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை எம்பவர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்காங்க. அதன் விளைவு தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மருத்துவர் அப்படின்னு எடுத்து மருத்துவத்துறையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, எல்லா சமுதாயத்தினுடைய எல்லா அடுக்குகள்லேருந்து மருத்துவர்கள் வந்திருப்பாங்க. அதில் வந்து உயர்ந்த ஜாதிக்காரர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லா அது இது மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வேறங்கி இந்தியாவில் வேறங்கியும் பார்க்க முடியாது. அது ஒன்று. அதே போல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறீங்க, ஏதாவது ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க இருப்பாங்க. அது மாதிரி ஆட்சியாளர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்கள அது வந்து பல மட்டங்களில் இருக்கக்கூடிய அதிகாரம் நிறைந்தவர்களாக இந்த மாதிரி பல அடுக்குகள்லேருந்து வர்றவங்களும் இருப்பாங்க. அதுபோல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயர்கல்வியில் இவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அவ்வளோ பேர் படிக்கிறாங்கிறதே எதை காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 50 விழுக்காடு மக்கள் உயர்கல்வியில் இருக்காங்க அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமுதாயத்தினுடைய பல அடுக்குகள்லேருந்து அந்த உயர்கல்விக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய, அது வந்து ஒரு பெரிய சாதனை. அதனுடைய வெளிப்பாடு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எதில் போய் டிரான்ஸ்லேட் ஆகி நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூகத்தினுடைய பல பிரிவுகள் அதில் எல்லாத்துலேயும் அதனுடைய தாக்கம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து இப்போ வேலையாக இருக்கலாம், அது எந்த துறையாக இருக்கலாம், எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் அது மாதிரி ஆட்களை பார்க்க முடியும். அதனுடைய ஒரு இதுதான் வந்து ஒரு தொடர்ச்சி தான் வந்து என்னென்னா, ஊடகத்துறையும் ஊடகத்துறை வந்து அது மட்டும் வந்து தனியாக என்னவாக இருக்க முடியாதுன்னா, ஒரு தீவாக இயங்க முடியாது. அந்த சமுதாயம் எப்படி வந்து ரெப்ரசன்டேஷன் ஆகிருக்கோ அதுபோல் தானே ஊடகமும் ரெப்ரசன்டேஷன் ஆக முடியும். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இவர்கள் வந்து மாற்றி புரிந்து கொள்கிறார்கள். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வந்து ஏதோ போய் அதை கோட்டையை பிடிச்சிட்ட மாதிரி இவங்களாம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை, இந்த கோட்டையை பிடிக்கிறதுங்கிறது வந்து அப்படி நீங்கள் அந்த மொழியிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அது அந்த துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் நடந்திருக்குது. அப்போது அந்த துறையை எல்லாத்தையும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறீங்களா, க்ளீன் பண்ணி சோகால்டு க்ளீன் கோட் அன் கோட் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பழைய மாதிரி வந்து யார் வந்து அனுபவித்திருந்தார்களோ அவர்கள்ட்ட கொண்டு கொடுத்துட போகிறீங்களா, அதுதான் வேணுமா உங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் நீங்கள் வந்து கட்டி எழுப்ப விரும்புகிறீங்களா, அதற்கு தான் வந்து மற்றது எல்லாத்தையும் பயன்படுத்துவீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், இப்போ புரியுது எங்களுக்கு, இது வந்து ஒரு ஏதோ ஒரே ஒரு ஐடியாலஜி தான் வந்து இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இல்லை, இது வந்து இந்த எப்படி இது வந்து பலரையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பல சமுதாயத்தினுடைய அடுக்குகள் எல்லாரையும் பிரதிநிதித்துவப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இது எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது, அது அப்படி தான் மாற முடியும், மாறாமல் இருக்கவே முடியாது. அது மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அது காணாமல் போயிடும். எது காணாமல் போயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அந்த மாதிரி அமைப்புகள் வந்து காணாமல் தான் போகும், வேறு வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கீழே வந்து அடித்தளத்துலேருந்து எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கும்போது அதாவது ரெப்ரசன்டேட்டிவாக இருக்க முடியும். அப்போது இது வந்து இன்னவிட்டபிள், ரெண்டாவது வந்து வரலாற்றினுடைய கட்டாயம், அப்படி தான் அது நடந்திருக்குது, அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு நான் இப்போ சொன்னேன். சொன்னதுக்கப்புறம், ஆமாம் இப்போ புரியுது எனக்கு அப்படின்னு அவர் பேசினார்கிட்ட. அது தொடர்பான இந்த அந்த கட்டுரைகள்லாம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் அந்த பதிவுகள் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி
டீட்டெயிலாக பேசலாம் அதுன்னு வேறு என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு. மூன்றாவதாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி காலையில் நேற்று இரவோ அது எனக்கு வந்து ஒரு மின்னஞ்சல், பல மின்னஞ்சல்கள் வர்றதில்ல, அதில் ஒரு மின்னஞ்சல் ரொம்ப பெரிய நீளமான ஒரு மின்னஞ்சல். அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐரோப்பாவில் போய் வந்து மேற்படிப்பு படித்து விட்டு இப்போ வந்து சுவிட்சர்லாண்டில் பணியில் இருக்கிறதாக அவர் எழுதியிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த மாதிரி நீங்கள் பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வந்து ஆங்கிலத்துலேயும் மொழிமாற்றம் செய்யப்பட வேண்டும், அல்லது வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பலரும் பார்க்கணும், அதை பற்றி கேட்கணும், அதை பற்றி விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரு பெரிய ஒரு பட்டியல், கேள்வி பட்டியல் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ எல்லா கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது. அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கேள்விகள், அது வந்து என்ன, அது மூணு எதை பற்றி இருக்குது அப்படின்னா, ரிசர்வேஷனை பற்றி. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நிறுவனம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனம் வந்து நல்லா சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா, அதில் வந்து மெரிட் இருக்கவங்க மட்டும்தான் அதில் இருக்க முடியும். மெரிட் இருக்கவங்க செயல்பட்டால் தான் அவர்களோட மட்டும்தான் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால் அந்த நிறுவனம் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறத அவருடைய நண்பர்கள் அவர்கிட்ட முன்வைக்கக்கூடிய வாதமாக அவர் சொல்கிறார். அப்போது அது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் அனுபவிச்சுட்டு வந்தேன், நான் ரெண்டாவது தலைமுறை பட்டதாரி, இப்போ என்னுடைய பிள்ளைங்கள் வந்து ரிசர்வேஷன் அனுபவிக்கணுமா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்ன கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி வந்து நம்ம ரிசர்வேஷன் பாலிசிங்கிறது தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் கூட ஓப்பன் காம்படிஷன் ஒன்று வச்சுருக்கோம், அந்த ஓப்பன் காம்படிஷனில் பல முன்னேறி ஜாதிகள் வந்து போட்டி போட்டு அதில் மார்க் வாங்கிட்டு வராங்க, அவங்களுடைய மார்க் தான் இருக்கிறது ரொம்ப கட் ஆஃப், ரொம்ப உயரமாக இருக்குது. அப்போ அது நல்லது தானே? அப்போ வந்து அவர்களை வந்து எதை நோக்கி தள்ளுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலும் மேலும் வந்து அவர்கள் அதாவது எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிறதுக்கும் ரொம்ப திறமையாக அவருடைய திறமையை காட்டுறதுக்கும் உண்டான பார் அப்படின்னு சொன்னால், அந்த கோடு இருக்குல்ல, அந்த கோடை நம்ம எட்டி எட்டிக்கு வச்சுக்கிட்டே போகிறோம்ல, அது நல்லது தானே, அது மாதிரி தானே இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. சரி, இந்த மூணு கேள்விக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெரிட்டோட வந்து இருந்தால் நல்லது தானே ஒரு நிறுவனத்துக்கு, அதுதானே அப்படியே நாட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா நாட்டுக்கு நல்லது தானே, மெரிட்டோட இருக்கவங்க மட்டும்தான்ட்டு. இப்போது மெரிட் அப்படிங்கிறது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் என்ன சொல்வீங்க மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதுலேருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடிப்படையில் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, எல்லோரும் எங்கே ஆரம்பிக்கிறாங்க, ஒரே இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு கோடு இருக்குது, இந்த ஓட்டப்பந்தய கோடு இருக்குல்ல, ஓட்டப்பந்தய கோடு வந்து ஒரு எல்லாத்தையும் ஒரு இடத்துல நிற்க வச்சு ஆன் யுவர் மார்க் செட் கோ அப்படின்னாக்கா, எல்லாம் ஓடுறதில்ல, யார் ஃபஸ்ட்டு வரானா அவனுக்கு தங்க மெடல் கொடுக்கறது அப்படிங்கிற திட்டம் மாதிரி தான் இது நடக்குதா, அதுதான் மெரிட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ அதுபடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னாக்க, நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன், என்னுடைய வரலாறு என்ன, என்னுடைய வரலாறு, நான் ஒரு தஞ்சை மாவட்டத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வரக்கூடியவன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தால் கூட, நான் கிராமத்திலே இருந்தது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா வந்து அந்த காலத்துலேயே அவர் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தவர், அவர் வந்து 1950களே போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தவர். அதுக்கு பிறகு அரசு பணியில் போய் ஒரு மிடில் லெவலில் ஒரு ஆஃபீஸராக அவர் பணியாற்றுறாரு. நான் ஊர் அங்கே தஞ்சாவூர்லேருந்து வரேன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தால் கூட, நான் வந்து அந்த ஊரில் இல்லைன்னு காரணம் என்னென்னா, அவர் எங்கெல்லாம் பணியாற்றினாரோ அந்த ஊர்லலாம் போய் படிச்சிருக்கிறேன் நான். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் வந்து எங்கே நல்ல பள்ளிக்கூடங்கள் அதாவது வந்து ரொம்ப ஹை லெவலில் இல்லாட்டியும் நான் என்னால் என்ன செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சோத்துக்கு பஞ்சம் இருந்தது கிடையாது. ரெண்டாவது வந்து சோஷியல் ஸ்டேட்டஸில் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரு மிடில் லெவலில் ஆஃபீஸராக ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ அல்லது அதாவது ஒரு ரெவன்யூ லெவல்லையோ போய் நான் இருக்கும்போது, அதனுடைய வெளிப்பாடு, அந்த அதிகாரத்தினுடைய வெளிப்பாடுங்கிறத நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அதில் வளர்ந்ததுங்கிறதுனால எனக்கு வந்து அந்த டெப்ரிவேஷன் அப்படிங்கிறது அது என்னென்னு எனக்கு தெரியாது. மூணாவது விஷயம் என்ன எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆங்கிலத்தை பற்றி எனக்கு வந்து அறிவு அப்படிங்கிறது வந்து எங்கள் அப்பாவால் எனக்கு சின்ன வயசுலேயே என்னால் அதை பற்றி ஒரு அறிமுகமும் அதை படிக்கிறதுக்கு உண்டான திறமையும் எனக்கு கொடுக்கப்பட்டது. அது இங்கிலீஷில் பேச தெரியாதுங்கிறது வேறு, ஆனால் படிக்க தெரியும் எழுத தெரியும், பேச தெரியாது. அது வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படித்த பள்ளிக்கூடங்கள் அப்படியே காலேஜ் அப்படி. அதுக்கு பிறகு நான் வந்து இங்கே பிஹெச்டி வந்து 22 வயசில் இங்கே வந்து சேரும்பொழுது, அதில் எனக்கு சில டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. எப்படி டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததுனாக்கா, ஆங்கிலத்தில் என்னால் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதை நான் அப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது உண்மை தான். அப்போது மற்றவங்களோடலாம் இப்போ இதே வந்து இன்னொரு பையன் இருக்காரு அல்லது பொண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், அவர்கள் வந்து ஒரு விவசாய குடும்பத்துலேருந்தோ விவசாய கூலியினுடைய குடும்பத்துலேருந்தோ வந்திருந்தால் இந்த அட்வான்டேஜ் ஏதாவது இருக்குமா? முதல்ல வந்து அவங்க சோத்துக்கு போராடணும், அதுக்கு அடுத்தது வந்து பள்ளிக்கூடத்துக்கு தொடர்ந்து போக முடியணும், மூணாவது வந்து பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர்களுக்கு என்ன இருந்தால் கல்லூரிக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வரணும், அதுக்கு உண்டான செலவுகள் அவங்களால செய்ய முடிஞ்சிருக்கணும், நாலாவது வந்து அதற்கு பிறகு வந்து ஆங்கிலத்தை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அறிஞ்சிருக்கணும், இவ்வளவும் தாண்டி தான் அங்கே வர முடியும் அப்படிங்கிற போது அவங்களுக்கு எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இல்லை. அது வந்து இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப மேலோட்டமாக சொல்கிறேன். அப்போது நானும் அவரும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கோட்டில் நின்று ஓடு அப்படின்னு சொன்னாக்க, அது மெரிட்டோக்ரஸியாது, அது மெரிட் கிடையாது. என்னென்னா, நான் ப்ரிவிலேஜ்லேருந்து வரேன்,
அவ்வளோ ப்ரிவிலேஜ் எனக்கு இருக்குது. என்னோட ப்ரிவிலேஜ் இருக்கவன் இருந்திருக்கான், இருக்கான், இருந்தான், இப்போ இப்போயும் இருந்துகிட்டு இருக்கான். இப்போ என் பையன் வந்து நான் எனக்கு இந்த ப்ரிவிலேஜ் விட என் பையனுக்கு இன்னும் ப்ரிவிலேஜ் கூட இல்லையா. நான் வந்து இங்கே சென்னையிலேயே அவனை படிக்க வச்சுருக்கேன், நல்ல காலேஜில் படிச்சிருக்கான், நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், சின்ன பிள்ளைலேயே ஆங்கிலத்தில் பேச தெரியும். அது மாதிரி இருக்கும்பொழுது அவன் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறது அப்படிங்கிறது அவனுக்கு எவ்வளோ சுலபமான விஷயம். அவனையும் என் பையனையும் இப்போ அதே போல் வந்து கிராமத்தில் இன்னும் கிராமத்துலேருந்து இன்றைக்கி வர்றவனையும் வந்து ஒரே கோட்டில் நிற்க வச்சு ஓட விடு அப்படின்னு சொன்னாக்கா அதை எப்படி மெரிட் ஆக முடியும்? அது ஃபஸ்ட்டு கேள்விக்கு உண்டான பதில். அதனால் வரலாறை வந்து எல்லாத்தையும் ஒரு ஸ்லேட்டில் எல்லாத்தையும் எழுதின படத்தை எல்லாத்தையும் அழிச்சுட்டு இன்றைக்கி ஒரு கோடு போட்டு இன்னிலேருந்து எல்லோரும் இதுலேருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஊரில் நடக்கலை இல்லையா. எங்கள் முப்பாட்டம் சேர்த்து வச்ச சொத்துலேருந்து நான் அனுபவிச்சுட்ருக்கேன், எங்கள் அப்பா படித்தது வந்து அதுலேருந்து அனுபவிக்கிறேன், நான் என்னென்ன படித்தனோ நான் என்னென்ன அனுபவிச்சனோ அது எல்லாத்தையும் என் பையன் அவனுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அப்போது ஒரு ஏணியில் வந்து அவன் எந்த படிவு இருக்கான் அப்படிங்கிற வந்து எல்லோரும் ஒரே ஏணியில் வந்து எல்லோரும் ஒரே படியில் இருக்கிறது இல்லை. அதனால் மெரிட் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த காரணங்கள் காரியங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மெரிட்டை பற்றி பேச முடியுமே தவிர, நீ எங்கே இருந்தாலும் வா, ஆனால் எல்லோரும் இதில் வந்து நில்லு, இந்த ப்ரூவ் பண்ணிக்க, ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ நம்ம எந்த என்னென்னா நம்ம யோசிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய சமூகம், அவனுடைய வரலாறு, இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் அவனுடைய இன்றைய நிலைமை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா தான் நம்ம இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். அதை வந்து அந்த அளவில் வந்து இந்த முடிச்சலாம் நினைக்கிறேன். நீங்கள் பதிவு ஏன்னாக்கா காலம் கடந்து போயிட்டுருக்குது, மீதி கேள்விகளுக்கு உண்டான பதில்களை வேறு வேறு சந்தர்ப்பங்களில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெரிட் அப்படிங்கிறது எம்டி கிடையாது. மெரிட் அப்படிங்கிறது அந்த பேர்டனோட வரக்கூடியது தான், அந்த அட்வான்டேஜஸோடு வரக்கூடியது. அது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது மெரிட்டாக மெரிட் இல்லையாங்கிறத டிசைட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓட்டத்தில் உறையும்போது வெறும் ஈக்குவாலிட்டி மட்டும் இது இல்லை. ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொன்னால் ஈக்விட்டின்னு ஒன்று வேணும். அதை எடுத்து படித்து பாருங்கள், படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் வந்து வெறும் மெரிட்டோக்ரஸிங்கிறது எம்டி வார்த்தை அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கு வைத்து விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.